ஹெல்த்தியா இல்லாத எதுவும் அவருக்கு பிடிக்காது. டேஸ்டா இல்லாத எதுவும் இவர் சாப்பிட மாட்டாரு. ஹெல்த்தும் டேஸ்டும் என் கையில தான் இருக்கு. நான் யூஸ் பண்ற ஹெல்த்தா நல்லெண்ணெயில இருக்கு. பாரம்பரிய முறைப்படி செக்கில் அரைத்த நல்லெண்ணெய் ஹெல்த்தா செக் நல்லெண்ணெய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஹெல்த்தா நல்லெண்ணெய். ஹெல்த்தானது டேஸ்டானது ஹெல்த்தா செக் நல்லெண்ணெய். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த்தா நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள். நம்ம நிகழ்ச்சிக்காக மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்சியாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு இமயவர்மன் அவங்க வந்திருக்காங்க. நேர்கள் அனைவருடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாக ஃபர்ஸ்ட் நம்ம அவரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். விழிப்புணர்வு வணக்கம் சார். விழிப்புணர்வு வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம் மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், அவர்கள் வாழ்வு ஒளி பெற வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த விழிப்புணர்வை நம்முடைய இரத்தத்தில் உறைய வைக்க வேண்டும், இரத்தத்திற்குள் கலக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசி வருகிறோம். அதனால் காலையில் எழுந்தவுடன் 10 முறை குறைந்தது 10 முறையாவது விழிப்புணர்வு 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 என்ற வார்த்தையை சொல்லிக்கொள்ள வேண்டும். பிறகு குளிக்கும் பொழுது விழிப்புணர்வு என்று சொல்லிக்கொண்டு குளிக்கும் பொழுது அந்த உடலை குளிர்வித்தல் தான் குளித்தல்ங்கிறதுக்கு அர்த்தம். அது நடக்கும் ஆக்சுவலாக. அதுக்கு பிறகு சாப்பிடும் போது விழிப்புணர்வுங்கிறத சொல்லிக்கணும், வண்டி ஓட்டும் போது விழிப்புணர்வுன்னு சொல்லிக்கணும், யார்கிட்டையாவது நம்ம பேசும்போது விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு பேசினோம்னா நம்ம இந்த வார்த்தைகளையும் அவசரப்பட்டு விட்டுற மாட்டோம், தவறுதலாக பேசிட மாட்டோம். சில நேரங்களில் தவறாக பேசிட்டா கூட இமீடியட்டாக அதை எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி சரி செய்யறதுங்கிறத பண்ணிட முடியும். அதனால பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் பலனளிக்கும். அதனால அந்த மாற்றங்கள் நிகழ்த்தணும்னா உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை அதிகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. எந்த அளவுக்கு வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வுங்கிற பயன்படுத்திக்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் மனோபாவம்ங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். அதில் மனோபாவம்ங்கிறத தெளிவாக பேசிக்கிட்டு வரும்போது நிறைய நேரங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த மனோபாவத்தில் எப்படியெல்லாம் சரிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம்ங்கிறத பார்க்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என் உயிர் சகோதர சகோதரிகளுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தீர்வில்லாத பிரச்சனை என்பது எதுவும் கிடையாது. அதனால் எதற்காக மனச்சோர்வோ மன தளர்ச்சியோ அடைய வேண்டாம். நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். அது சம்பந்தமாக நம்ம தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பார்த்துட்டே வரலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றிகளுக்குரிய என்னுடைய இதயபூர்வமான வாழ்க்கை. ஓகே சார், கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சி மூலமாக அப்படின்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம ரத்தத்தோடு கலந்துருக்குன்னு வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் நேயர்கள் மேக்ஸிமம் 90% சொல்கிறீங்க. இந்த வணக்கம் சொல்லும்போது அந்த விழிப்புணர்வு வணக்கம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம கொள்ள கண்டிப்பாக அந்த பதியும் நிறைய திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி மனோபம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் நிறைய காலர்ஸ் வரும்போது அதை பற்றி நிறைய பேச போகிறோம். ஸோ இந்த வாரம் தொடரும் சார் காலர்ஸ் இருக்காங்க, பார்க்கலாம் சார். ஹலோ மேம், டிவி வால்யூம் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுங்க மேம். டிவி வால்யூம் குறைச்சா மட்டுமே சார் கிட்ட பேச முடியும். ஓகே, விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்க. விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்கம்மா. சார், நாங்கள் சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேங்க சார். சந்தோஷம் சொல்லுங்க. என் பேர் செல்வலட்சுமி சார். எனக்கு ஒரே சன்னுங்க சார், ஒரே சன்ன. ஒரு படிக்கலைங்க சார், அவனுக்கு எழுத பிடிக்க கூட தெரியாது. ஆனால் 5 வருஷம் அவனுக்கு இப்போ 21 வயசு ஆகுதுங்க சார். 21 வயசு ஆகி எழுத பிடிக்க பழக்கம் எப்படி இருந்தீங்க? அவன் வந்துங்க சார், 6th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்க சார். அங்கேயே வந்து எனக்கு டெபாசிட் இல்லைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருந்தாங்க. அங்கே போனாலும் அங்கேயும் சரியாக படிக்கல. 8th வரைக்கும் ஆன் பாஸில் போனால் அதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணேன், விடல. எட்டு பேர் இல்லை கொண்டு போய் விட்டேன். அங்கேயும் அவன் வந்து எடுக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாம்மா, ஒரு மெச்சூரிட்டியாக இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னாங்க. சரின்ட்டு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டேங்க சார். இப்போ 5 வருஷமா இந்த வேலைக்கு எக்ஸ்போர்ட் கிடைக்க போகிறேங்க சார். ஆனால் இப்போ 5 வருஷம் ஆகுதுங்க சார். அங்கே வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. 3 மாதத்துல வேலையை விட்டு நிறுத்திடுவோம். 1 வருஷத்துல 1 வருஷத்துக்கு முன்பு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 1 லட்சம் பக்கம் அவங்க ஏமாற்றிட்டாங்க சார். ரொம்ப நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப தண்ணி பிரிஞ்சு போடுறாரு. இந்த பையனை எப்படி கரை சேர்த்துவேன் என்னன்னு தெரியல. ரொம்ப அவமானப்பட்டுட்டாங்க சார். எங்கள் சொந்த பந்தத்துக்கு முன்னாடியும் இப்போ நான் யார் ஆதரவு இல்லாமல் பையனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம 3 மாதத்துல நிறுத்திடுவோம் நிறுத்திடுவோங்கிறாங்க. அவனுக்கு நிரந்தர வேலைக்கும் என் கையில எதுவும் இல்லை.
எல்லாமே சரிபடுத்திடலாமா? நான் அதுக்கான தீர்வுகள் சொல்றேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. நீங்க சேலம் அம்மாப்பட்டையில இருக்கிறனால முதல்ல உங்க பையனோட ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் நம்முடைய இதுல ஏற்காடு அடிவாரத்துல லா காலேஜ் ஸ்டாப் டிவியில பாருங்க. ஓகேம்மா, டிவியில பாருங்கம்மா, சொல்றாங்க. ஓகே பாருங்க, உங்களுக்கான தீர்வு சொல்றாங்க, டிவியில பாருங்க. உங்க பையனோட ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள லா காலேஜ் ஸ்டாப்ல இறங்கினீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய மகான் பெண்களாக இருக்கக்கூடிய சித்தர்கள், ரொம்ப குறைவான சித்தர்கள் வாழ்ந்த பூமி, அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெண் சித்தராக இருந்த மாயம்மாவுடைய சமாதி இங்கே இருக்கு. அந்த சமாதியில் உண்டு உங்க பையனோட ஜாதகத்தை ஜெராக்ஸை வச்சு வேண்டி என் பையனுக்கு நல்ல அறிவையும் அவனுக்கு பாதுகாப்பையும் நீ தான் கொடுக்கணும், என்னால் முடியலை, என்னுடைய கணவரும் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் அங்கே வேண்ட வேண்ட மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் தயவு செய்து நம்பிக்கையோடு போய் செய்யுங்க. இது போக உங்கள் மனசில் இருக்கிற சோர்வு, வலி, வேதனை எல்லாம் நீங்கணும்னா ஆறுமுகம் தினம் தினம் தந்திடும் ஏறுமுகம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வாங்க. ஆறுமுகம் தினம் தினம் தந்திடும் ஏறுமுகம், இந்த வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் சொல்ல முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளோ சொல்லிக்கிட்டு வாங்க. உங்கள் பையனையும் சொல்ல சொல்லுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் உருவாகிறத நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுமா. விடாமல் பயிற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக மாயமாக சமாதிக்கு போங்க. உங்களுடைய சிக்கலான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு எல்லா விதத்துலேயும் அந்த தாய் உதவி செய்வார்கள்மா. நிச்சயமாக நன்றி. ஓகே, ஹலோ மேடம், ஒவ்வொருத்தருமே வணக்கம் மாதிரி டிவி ப்ளீஸ். நான் என்ன நிறைய லைவ் ப்ரோக்ராம் பண்ணுங்க, எவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம், யாராக இருந்தாலுமே லைன் கிடச்சதுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க, இல்லை தள்ளி வந்து பேசுங்க. ஏன்னா எவ்வளோ நேர்கள் பார்த்துட்ருக்காங்க, நேரம் காலம் பொன்னானது, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்காக சொல்ல வச்சு டைம் வேஸ்ட் பண்ணால் அந்த நேரம் ஒரு நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, சரி ஓகே. ஏன்னா காலர்ஸ் யாராக இருந்தாலும் ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சி மூலமாக அப்படின்னு எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வுகள் இருக்குது, முற்றுப்புள் இருக்குது அப்படின்னு நமக்கு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி எந்த காரணத்துக்கொண்டும் வருத்தம் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, இல்லை சட்ட ரீதியாக, இல்லை எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் சரி, எனி ப்ராப்ளம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸை சார் கொடுத்துட்ருக்காங்க. ஹலோ சார், நான் சார் ஆ ஓகேம்மா, விழிப்புணர்வு வணக்கம்மா. எப்படி எதனால கடன்? அதான் ஷேர் மார்க்கெட்டில் போனால் யாருமே இதுவரைக்கும் சம்பாரிச்சதா சரித்திரமே கிடையாதுமா. அதனால ஷேர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் பணத்தை இழந்தா அது போனாவே பணம் இழக்கிறது சார். அவரு அந்த பையன் வந்து மாட்டி விட்டு போயிட்டான். ஓ, அதனால இப்போ ப்ராப்ளத்துலேருந்து ஒன்றும் சால்வ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. சரி 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 சரிம்மா, இதுக்கு நீங்கள் இந்த முதல் நேருக்கு சொன்ன மாதிரி இந்த ஆறுமுகம் தினம் தினம் தந்திரி ஏறுமுகம் சாரையும் சொல்ல சொல்லுங்கள், நீங்களும் சொல்லிட்டு வாங்க, பிள்ளைகளையும் சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறத பார்க்க முடியுமா. என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் சொல்லிக்கிட்டு வர்றது மூலமாக உங்கள் மனசை தூக்கி நிறுத்தும், உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு பெரிய லெவலில் இது உதவி செய்யும். ஏன்னா இது பல பேருக்கு நம்ம கொடுத்து அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்ட ஒரு விஷயம், சின்ன விஷயந்தான். ஆனால் தூங்கி எழுந்திரிச்சோடனே இதை செய்யுங்க. தூங்கி எந்திரிச்சோன்னா ரெண்டு கையையும் உரசுங்க. உரசிட்டு ஆறுமுகம் தினம் தினம் தந்திரி ஏறுமுகம், ஆறுமுகம் தினம் தினம் தந்திரி ஏறுமுகம் சொல்லிட்டு ரெண்டு கையையும் விரிச்சு இப்படி கையை நல்லா பாருங்க. பார்த்துட்டு திருப்பி மூடிக்கிறீங்க. அப்புறம் சும்மா இருக்க நேரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். ஏன்னா விஞ்ஞான ரீதியா 18 சக்திகள் வந்து நம்முடைய இடது கையில இருக்கு, மீதி 81 சக்திகள் வந்து நம்முடைய வலது கையில இருக்கு. இதை ரெண்டையும் தேய்ச்சு பார்க்கறது மூலமா பாத்தீங்கன்னா அந்த 99 சக்திகளோட நம்ம தொடர்பு கொள்ள முடியுமா. நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய 99 சக்திகள் வந்து பெரிய அளவுல சக்தி வாய்ந்தது. அது நம்முடைய வாழ்க்கையை பிரமிக்கத்தக்க வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுமா. அதனால் நீங்கள் இதை சொல்லி பாருங்கள். ஒரு 48 நாளைக்கு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். வந்ததுக்கு பிறகு அப்புறம் திருப்பி தொடர்பு கொள்ளுங்க. வெற்றிகள் குவியட்டும், வாழ்த்துக்கள்மா. ஓகே, நன்றி.
கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தேவை அப்படிங்கும்போது என்ன பொதுவாக நமக்கும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய மந்திர மொழிகளாகட்டும் அதே மாதிரி தீர்வுகள் அப்படி நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெண் நோட் கண்டிப்பாக இதுக்காகனே வச்சுக்கோங்க, மகத்தான மாற்றங்கள் அப்படின்னு என்ன சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பொக்கிஷமானது ஒரு விஷயங்கள், என்ன நம்ம காலத்துக்கு அப்புறம்னாலும் எவ்வளோ காலம்னாலும் அழியாத ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே பயன்படும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருனாலும் நம்ம நிகழ்ச்சி பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சொல்லணும் கண்டிப்பாக அதுவும் சால்வ் ஆகும். ஸோ அதுக்குள்ளான பலன் உங்களுக்கும் கிடைக்கும். ஹலோ, ஹலோ சார், விழிப்புணர்வு வணக்கம். சேலம் பெருசு ஏரியா மட்டும் சொல்லுங்களேன். ஐயா வணக்கம், கண்ணன் ஐயா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ வந்து நான் பிசினஸ் பண்ணலான்ட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். சரி, வேலைக்கு போயிட்டு சரி அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கட்டி தோட்டி இப்போ தனியாக பிசினஸ் பண்ணலான்ட்டு நானும் தனியாக கம்பெனி ஆரம்பித்தேன். என்ன தொழில்? ஏன் வேலை சம்பளத்தை விட குறைச்ச வருமானம் வருது அதுல? சம்பளம் பாத்தீங்கன்னா 5,000 கிடைக்கிற மாதிரி இருக்கு. இதுல பார்த்தா ஒரு நாளைக்கு 2,000-3,000 கிடைக்கிறது, ஒரு நாளைக்கு தண்ணி சொல்ல 3,000-4,000 கூட கிடைக்குது, ஒரு நாளைக்கு இல்லாமே. அப்படி பார்க்கும்போது சொந்த தொழில ஓரளவுக்கு செய்யலாங்கிற மாதிரி ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அதுலதான் இருக்கு. வேலைக்கு போனா காலையில போனா சாயங்காலம் போய் இருந்தா அது வந்து ஒன்றும் பெனிஃபிட் ஒன்றும் வரல. கல்யாணம் மேரேஜ் ஆயிடுச்சு, நமக்கு குழந்தைங்களும் இருக்கு. சரி சரி சரி, மாற்றக்கூடிய அளவுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். வேலை பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த முதலாளியில முன்னேற்றுவதற்கு நம்முடைய உழைப்பு போனது மட்டும் தான் மிச்சமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கான எதுவுமே மிச்சம் இருக்காது. அதனால் சொந்த தொழில் தான் வாழ்க்கையில் எந்த ஒரு நபரையும் தூக்கி நிறுத்தும், விடவே விடாதியே. சொந்த தொழிலில் இறங்கிட்டே உங்களுக்கு ஒரு சில தொழில் நல்லா தெரியும், அந்த தொழிலை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதில் இன்னும் சிறப்பாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சால் மக்கள் வருவாங்க, என்ன செஞ்சால் மக்களுக்கு ரீச் ஆகும், என்னங்கிற கேள்வி உங்கள் மனசில் வரணும். அந்த என்னங்கிற கேள்வி வந்ததுக்கு பிறகு அதை எப்படி 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 செய்யலாம் எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்ங்கிற கேள்வி வரணும். நீங்கள் எழுதிக்கிறீங்க, முதல்ல உங்கள் மனசில் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு எழுதுங்க. அப்புறம் எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. இது ரெண்டையும் நீங்கள் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சீங்கனாவே உங்களுக்கான வெற்றிகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு பெரிய ஆளுக வர்றது கிடையாது. ஆனால் நம்முடைய பயிற்சி வந்து அறிவிச்சோடனே ஃபில்லப் ஆயிடுது. போன வாரம் கூட மகத்தான மந்திரங்கள்னு ஒரு வெரி பவர்ஃபுல் கிளாஸ் நடத்தினோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சேலத்திலேருந்து கலந்துக்கிட்டதில் 1/3 சேலத்திலேருந்து ஈரோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காரணம் நான் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிப்பேன், அதுக்கடுத்து எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு யோசிப்பேன். இது ரெண்டையும் நான் நினைக்கிற போது மக்கள் எனக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் அவங்க எப்படி பணம் வாங்கலாம் யோசிச்சேன்னா இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காது. ஆக்சுவலா நான் வந்து டிவியில பேசுறதா இருக்கட்டும் எதுல பேசுறதா இருக்கட்டும் இன்னும் புதுசு புதுசா என்ன சொல்லலாம் எப்படி இவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம், நம்முடைய உயிர் சொந்தங்களா இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், இதுக்கு இந்த மீடியாவை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், ஒவ்வொரு துன்பப்படுற குடும்பத்திலையும் நான் ஒரு சகோதரனா ஒரு அண்ணனா தம்பியா ஒரு மகனா இது மாதிரி ஏதோ ஒன்றா நான் அந்த குடும்பத்தில் மறைமுகமாக இருந்து அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தினால தான் என்னுடைய வழக்கறிஞர் தொழிலை கூட ஒத்தி வச்சுட்டு நான் மற்ற வேலைகளை முழு வீச்சில் பார்த்துக்கிட்டு இருக்கிறக்காரன் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பல பேருடைய வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க வகையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படும். வெளியில் இது வந்து உங்களுக்கான செய்தி. வெளியில் ஆர்டர் எடுக்க போகும்போது பார்க்க போகும்போது ஆளுகளை பார்க்கும்போது ஒரு புதினா இலை வந்து ஒரு 10 இலையை ஒரு கர்ச்சீஃபில் சுற்றி பையில் வச்சுக்கிறோங்க. ஆக்சுவலாக போகிற இடங்களெல்லாம் ஆர்டர் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த புதினா இலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் உங்கள் பையில் வச்சுக்கிறீங்க. அது மாதிரி இன்னும் ஒரு இதில் பக்கெட்டில் வந்து புதினா இலையை போட்டு கசக்கிட்டு அதை உங்கள் கம்பெனியோட வாசலில் தெளிச்சு விடுங்க, கம்பெனிக்குள்ளே தெளிச்சு விடுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே தெளிச்சு விடுங்க, எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க. அப்படி தெளிச்சு விடும்போது இறைசக்தி இந்த இடத்தில் எழுச்சி பெறட்டும், இறைசக்தி எழுச்சி பெறட்டும் சொல்லி தெளிச்சு விட்டுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அந்த இடத்துல இறைசக்தி வேலை பார்க்குறத பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். சொந்த தொழிலை தொடர்ச்சியாக செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி உங்களுக்காகவே அமையுங்க.
முதல்ல தொழில வந்து முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கிருங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு வீட்டை பத்தி சிந்திங்க. ஏன்னா ரெண்டுலையுமே பிரச்சனையோட ஆரம்பிச்சோம்னா ரெண்டையுமே சிறப்பா செய்யவே முடியாது. அது கிடைக்காலோட இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல தொழில ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறோம், அதுக்கடுத்து வீடை எப்படி வெற்றிகரமா கட்டுறதுங்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். வீட்டில் கம்பெனிலாம் தொழிச்சுக்கிருங்க. அது போக இந்த நம்ம சொல்ற மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க, உயர உயர பர வானம் உன் வசப்படும், இந்த மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துடும். என்ன பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே எந்த அளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு நிறைய மந்திர மொழிகள் நமக்கு சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சி வந்து மறு ஒளிபரப்பு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக நமக்கு ஒரு 5 மணிக்கு வந்து மறு ஒளிபரப்பு நடந்துட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம அடடா நம்ம எழுதி வைக்க விட்டுட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக அப்போ கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கலாம். யார்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சி பார்க்க சொல்லுங்கள். எந்த விதமான பிரச்சனைக்கும் நமக்கு வந்து சார் நமக்கு தீர்வுகள் மிக மிக எளிய முறையில் சொல்லி கொடுத்துட்டு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு காசு பணம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், மந்திர மொழிகள் மூலமாக, மூச்சு பயிற்சி மூலமாக, முதிரைகள் மூலமாக, ஆன்மீக ரீதியாக, இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானம் அந்த மாதிரி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அத்தனைக்கும் தீர்வுகள் இருக்குது. எந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக சார் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, ஏன்னா சோர்ந்து போகக்கூடாது, தன்னம்பிக்கை நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ மேம், விழிப்புணர்வு வணக்கம். தாராளமா பேசலாம், டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க. உங்க பேரு ஊரு சொல்லிட்டு சார் கிட்ட பேசலாம். எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் வீட்டுல நமக்கு சண்டையா வந்துட்டு இருக்குங்க. சரிங்க. அவர் வந்து என்ன வந்து சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. சரி. வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? திருமணம் ஆயிருச்சு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை எப்படி சிறப்பா அமைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த வெளியில வந்து இந்த மரி கொழுந்துன்னு சொல்லிட்டு கிடைக்கும் பாத்தீங்கன்னா பூக்கடையில. ஆமா ஆமா, அது உங்க சாமி படத்துல மரி கொழுந்து வச்சு சாமி கும்பிடுங்க. உங்களுடைய ஜாக்கெட்டுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே அந்த மரி கொழுந்து வச்சுக்கிருங்க. இதை தொடர்ச்சியா நீங்க மரி கொழுந்து வச்சுக்கிட்டு வர வர கணவன் மனைவி கிட்ட ஒரு அந்யோன்யம் ஏற்பட ஆரம்பிக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைஞ்ச ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒத்த கருத்துக்கள் ஓரளவுக்கு வர்ற மாதிரி வரும்போது ரெண்டு பேரும் சிவப்பு கலரில் அருணா கயிறு கட்டிக்கிறீங்க, ரெண்டு பேரும் கட்டிக்கிறீங்க. கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒத்த தம்பதியினராக, மனமொத்த தம்பதியினராக வாழ ஆரம்பிப்பீங்க, எல்லாமே சரியாயிடும். எல்லாரும் பிடிச்சி வாழ்றதுல வாழ்க்கை, நிறைய பேருக்கு பிடிக்காம தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. சிலருக்கு பார்த்தோன்னே பிடிக்கும், சிலருக்கு பழக பழக பிடிக்காத மாதிரி உங்களோட அவருக்கு பழக பழக பிடிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. ஒன்றும் கவலையே படாதீங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தைரியமாக இருங்க. உங்களுக்கான தீர்வுகள் சார் சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கடைபிடிங்க, கண்டிப்பா மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே லைவ் ப்ரோக்ராம் கால் பண்ணி சொல்லுவீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. ஏன்னா இதை விட மோசமான தம்பதியினர் எல்லாம் பார்த்துருக்கேன், டைவர்ஸ் வரைக்கும் வந்தவங்களே இன்னைக்கு பார்த்தா ரெண்டு பேரும் கையை கோர்த்து திரியிற மாதிரி நம்பிக்கையெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்பவுமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது அது நிறைவேறலைன்னு ஒன்று அதனுடைய ஆதங்கம் வந்து டக்குன்னு என்னை சுத்தமாகவே பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, எல்லாம் சரியாயிரும். வாழ்க்கையில் எல்லாமே இருக்கத்தான் செய்யும், அதுதான் வாழ்க்கை. அதை தாண்டி ஜெயிச்சு வர்றதுக்கு பேர் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றியாளர்களாக நம்முடைய நேயர்கள் அனைவரும் இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஓகே சார், அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. பேர் ரோபோட்டிலேருந்து சித்ரான்னு சொல்லி பேசுகிறாங்க. ஓகேம்மா, சார் பேசலாம். பாட்டிகிட்ட
பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து இப்ப இபி ப்ராப்ளம்னால 8 மாசமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க அந்த பற்றம் முடிச்சுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா போகும். அதை அவங்க திரும்ப பிளான் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்புறம் தொழில ஒன்றும் முன்னேற்ற அடைய நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி. சரி சரி சரி, ரெண்டுமே பண்ணிடலாம். நீங்கள் எளிமையாக வந்து முதல்ல வந்து அந்த பற்ற நல்லா நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனாலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லா வந்துடுவீங்க. அது உங்களுடைய உங்களுடைய இது சார்ந்திருந்தாலும் இன்னொரு நபரும் நல்லா வரணுங்கிற நினைவு உங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த எண்ணமே உங்களை நிச்சயமாக உயர்த்தும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லா வந்துடுவீங்க. இப்போ தொழிலில் இருக்கிற பிரச்சனை வந்து இப்போ டையிங் ஃபேக்ட்ரி இருக்குது, அதை பெரிய லெவலில் அவங்க ஜெயிக்கணும், அவங்க ஜெயிக்கிறது மூலமாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது போக உங்களுக்கு புதுசாக சில கம்பெனிஸும் வரும், நான் சொல்கிறதா நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சீங்கன்னா. நீங்கள் வந்து ப்ரே பண்ணும்போது அவங்க கம்பெனி அவங்கள சொல்லி அவங்களுக்கு அது வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்லிக்கிட்டே வாரது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மந்திர மொழியை நான் உங்களுக்கு சொல்கிறத வந்து சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பணம் வரணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஒரு பேப்பர் இருந்தால் எழுதிக்கிறங்க. இக்கணமே என்னை நோக்கி, என்னை நோக்கி ஏராளமான பணம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மந்திர மொழியை விடாம சொல்லிக்கிட்டே இருங்க. இக்கணமே என்னை நோக்கி ஏராளமான பணம் வந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து எப்பப்போ முடியுதோ அப்பப்போலாம் அதிகமாக சொல்லிக்கிட்டே வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சொல்லுங்க. ஆக்சுவலாக அப்புறம் அந்த கம்பெனிக்காரங்களோட நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நாய்க்கு உணவு விட சொல்லுங்க. இரவில் வந்து தயிர் சாதம் நாய்களுக்கு வைக்க சொல்லுங்க. ஆக்சுவலாக அதை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க தொழிலில் ஏற்பட்டுருக்கிற அந்த தடை நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே புதுசாக கம்பெனிஸ் வர ஆரம்பிக்கும். நீங்களே பெரிய லெவலில் வந்துருவீங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் விடாமல் இந்த மந்திர மொழியை அதிகமாக சொல்லணும். எவ்வளவு கோலம் சொல்றீங்களோ அவ்வளவு கோலம் பணம் வரும். லட்சம் தடவை சொன்னீங்கன்னா 1,00,000 ரூபா வரும், 1,00,000,000 சொன்னீங்கன்னா 1,00,000,000 வரும். விடாம சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? வாழ்க்கையே மாத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திர மொழிகளா இருக்கும். நீங்க பயிற்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு 48 நாள் கழிச்சு நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க, உங்களுக்கே ஆச்சரியம். ஒரு கொத்து புதினா இலைய வந்து சாரோட கர்ச்சீஃப்ல வச்சு பேண்ட் போட்டா பேண்ட் குள்ள இல்ல ஷர்ட் போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா ஷர்ட் குள்ள வச்சுட்டு போக சொல்லுங்க. ஆக்சுவலா போனா அது அந்த தடைகளை எல்லாம் நீக்கி தரும். அதுக்கு மேலே ஏதாவது தடைகளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஆன்மீக ரீதியா ஒரு பரிகாரம் என்ன பண்ணலாம்னா 24 மணி நேரம் நம்ம வீட்டுல அந்த தேங்காய் இருக்கணும். எந்த தேங்காயா இருந்தாலும் குறைந்தது 24வது மணி நேரத்துக்கு பிறகு அந்த தேங்காயை எடுத்துக்கிட்டு போய் ஒரு பிள்ளையார் கோயிலில் போகிற காரியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க எனக்கு முழு வெற்றிகள் கிடைக்கணும்னு வேண்டிட்டு சிதற தேங்காய உடச்சு போக சொல்லுங்க. நிச்சயமா வெற்றிகள் கிடைக்கும். நன்றி. நம்ம நிகழ்ச்சி மூலமாக அப்படின்னா அத்தனைக்கும் தீர்வுகள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்கும் போது இடைவிடாத அந்த முயற்சியாகட்டும் பயிற்சியாகட்டும் கொடுக்கக்கூடியது மகத்தான வெற்றிகள், மகத்தான மாற்றங்கள். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்காக அப்படின்னா சார் வார வாரம் நமக்கு வந்து 6:00 நீங்கள் வந்து நேரடி ஒளிபரப்பு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு அப்படின்னு நீங்கள் வந்து மறு ஒளிபரப்பு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அது மட்டும் தெரிஞ்சு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கு பிரேக்கா. ஹெல்த்தியா இல்லாத எதுவும் அவருக்கு பிடிக்காது, டேஸ்டா இல்லாத எதுவும் இவர் சாப்பிட மாட்டாரு. ஹெல்த்தும் டேஸ்டும் என் கையில தான் இருக்கு. நான் யூஸ் பண்ற ஹெல்த்தா நல்லெண்ணெயில இருக்கு. பாரம்பரிய முறைப்படி செக்கில் அரைத்த நல்லெண்ணெய் ஹெல்த்தா செக் நல்லெண்ணெய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஹெல்த்தா நல்லெண்ணெய். ஹெல்த்தானது டேஸ்டானது ஹெல்த்தா செக் நல்லெண்ணெய். வெல்கம் தி லைவ் ஷோ. பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த்தா நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள் நிகழ்ச்சி. நம்ம லைவ் ப்ரோக்ராம்ல சார் வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு ஒரு டாபிக் பத்தி நிறைய நம்ம பேச முடியல. சோ நீங்க பயிற்சி வகுப்புகள் வரும்போது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில சாதிக்கணும், நம்ம வந்து நிறைய வெற்றிகள் அடையணும், மகத்தான மாற்றங்கள் அடையணும் அப்படின்னு
அப்படிங்கிறத நம்ம ஆசைப்படும். ஸோ அதுக்கானோட நேரம் அப்படின்னு செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும் அப்படின்னு பயிற்சி வைப்போம். வரக்கூடிய ஜூலை 14th வர சண்டே, இன்னும் 2 days நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஈரோட்ல கிளாஸ் நடக்க போகுது. ஸோ இன்னும் எவ்வளோ சார் இடம் இருக்கு? ஓகே, இன்னும் ஒரு 10 பேருக்கு இடம் இருக்குது. சேலம் வந்து நீங்கள் வரவனே கண்டிப்பாக ஒவ்வொரு கிளாஸுக்குமே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் சாரோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். இன்னும் லைவ் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து போன 1 week பிஃபோர் அப்படின்னா மகத்தான மந்திரங்கள் கிளாஸ், இது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ், பெண்களுக்கான மகத்தான மந்திரங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குமே நல்லதொரு ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ திரும்ப ஏன்னா ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப வரக்கூடிய 31st திரும்ப மகத்தான மந்திரங்களுக்கான கிளாஸ் நடக்க போகுது. அதுக்கு இடம் இருக்கு. ஆமாம், ரெண்டுக்குமே கட்டடமும் இருக்கு, அதையும் சொல்லியிருந்தேன். ஓகே, அதற்குண்டான கட்டணமும் இருக்குது. நீங்கள் வந்து சாரோட நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணும்போது எப்போ என்ன எவ்வளோங்கிற எல்லா விஷயமே சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் 3 to 4 அப்படின்னு நேர்களுக்கான நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் போது நமக்கு லைவ் ப்ரோக்ராம் அப்படியே அந்த 1 மணி நேரம் தான் இல்லையா. ஸோ நிறைய பேர் நீங்கள் நான் ஸ்டாப் கால்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த டைம் நீங்கள் 3 to 4 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் போது தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த பயிற்சிகள்ங்கிறது என்னன்னா நிறைய விஷயங்கள் நம்ம டிவியில் பேச முடியாது. நிறைய விஷயங்கள் பயிற்சியாக செஞ்சால் மட்டும்தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி இதுகள் வந்து பயிற்சியில் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மற்ற விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கிறது எல்லாமே இந்த மந்திர மொழிகள் நம்ம சொல்கிற சின்ன சின்ன நுட்பங்களை பயன்படுத்திகிட்டு வரது மூலமாக மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இதை விட எனக்கு விரைவில் தீர்வு வேணும், விரைவில் என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது பெரிய பிரயோஜனமாக இருக்குது. சிலருக்கு மனசை பயன்படுத்தி பயிற்சி பண்ணுறதுல பெண்களுக்கு சிரமமாக இருக்குதுங்கிறதுக்காண்டி வெளி உலகத்தில் தெரியாத பல்வேறு விதமான மந்திரங்கள், ஏன்னா மனம் ப்ளஸ் திறம் தான் மந்திரம் ஆக்சுவலாக. அந்த மந்திரங்களில் வந்து 2 வகைப்படும் பார்த்தீங்கன்னா, ஒன்று உபாசனை மந்திரம், இன்னொன்று காரிய சித்தி மந்திரம். உபாசனை மந்திரம்ங்கிறது இவங்க கோவில்களில் இருக்க குருக்கள்கள் மற்றவங்க பண்ணுறதுக்கு பேர் உபாசனை மந்திரங்கள். பெண்களாக இருக்கிறவங்க வந்து காரிய சித்திக்கான மந்திரங்கள்னு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள் நம்ம சொல்லிட்டு வர்றது மூலமாகவே நம்ம வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க வகையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். சென்ற பயிற்சியிலே 1/3 நேயர்கள் வந்து சேலத்துலேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆர்வம் பாராட்டத்தக்கது. அதில் வந்தவங்க எல்லோரும் ரொம்ப அருமையான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சேலத்தில் பயிற்சி நடத்த சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. நம்ம செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் சேலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 பயிற்சியையும் பயன்படுத்திட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுத்துறது, விரைவில் கிடைக்கிறது பலன் கிடைக்கும். இன்னும் மாணவர்களுக்கான சில பயிற்சிகள் நடத்துகிறதா இருக்கிறோம் ஆக்சுவலாக. அதுவும் மாணவர்களுடைய வாழ்க்கையில் யாருமே சொல்லித்தெரியாத நுட்பங்களை கற்றுக் கொடுத்தா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தணுங்கிறது நம்முடைய நோக்கம். எல்லாத்தையும் போக சிறப்பாக செஞ்சுட்டு வருவோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். கண்டிப்பாக சார். விழிப்புணர்வு குடும்பம், என்ன விழிப்புணர்வு குடும்பத்தோட உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயிற்சி வாய்ப்புகள். ஸோ அதுக்கு தான் தனித்தனி நமக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். மகத்தான மந்திரங்கள் வந்து வரக்கூடிய 31st செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும் பயிற்சி இப்போ July 17th மாணவர்களுக்கான பயிற்சி வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக எப்போ என்னங்கிறது டேட்டு டைம் நான் உங்களுக்கு நான் லைவ்ல நம்ம சொல்லிக்கலாம் சார். ஓகே, நேர் பார்க்கலாம் சார். ஹலோ சார், ஒரு டவுட் சார். நம்ம பேசணும் சார், டிவி வால்யூம் ஃபுல்லா குறைச்சிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் கலரா பேசணும் சார். ஆமாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. எழுதிக்கோங்க, 1 மணி நேரம் போயிட்டு இருக்கோம், நீங்க பாத்து எழுதிக்கலாம். பாருங்க, 9976730 எழுதிக்கோங்க. ஓகேம்மா, நன்றிமா.
எனக்கு கண்டிப்பாக சாரோட மொபைல் நம்பர் ஸ்ரீவலை கீழே ஸ்க்ரோலிங் போயிட்டுருக்கு, அதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிகழ்ச்சிக்காக அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஸ்பான்சர்னா ஹெல்த்தா நல்லனே, அவங்க நிறுவனத்தில் நமக்கு வந்து எவ்வளோ பெரிய இந்த ஆன்மீக தொண்டில் அவங்களோட பங்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. நம்ம இந்த லைவ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் அத்தனை பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அத்தனை பேரும் இன்னும் சொல்லப்போனால் அனைவருமே நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அப்துல் கலாம் கண்ட வல்லரசு அப்படிங்கிறது வெகு விரைவில் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் ஆனந்த ஒரு சப்போர்ட்ஸ் சார் மூலமாக நமக்கு எவ்வளோ செய்ய முடியும் இன்னும் அவர் சொன்னது அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையுமே அவங்க அண்ணனாவா சகோதர எப்படி அண்ணனாவா தம்பியாவா மகனாவா உங்க வயசு பொறுத்து அவர் எப்படி வேணும் ஒவ்வொருத்தர் அவங்க ஃபேமிலியில இருந்தா யாருக்கு எப்படி நம்ம தீர்வுகள் சொல்லுவோமோ அந்த மாதிரி நமக்கு சார் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் பாக்கலாம். ஹலோ, ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். சார், இந்த பையன் சார் சிறிய படிக்க போக மாட்டான் அட்டுக்கு, வீட்லயே இருக்கிறா, அப்புறம் இது சுறுசுறுப்பு இல்லாம இருக்கான், இது நீங்க படிக்கவே போக மாட்டேன், எட்டாவது படிக்கிறா அச்சு போக வீட்லயே தான் இருக்கிறான். சரிம்மா சரி, நீ கட் பண்ணிருங்க, நான் சொல்றேன் என்ன பண்றதுன்னு சொல்றேன். ஓகேம்மா, அதுக்கு தீர்வு டிவில சொல்றாங்க பாருங்க. எட்டாவது படிக்கிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறாரு, அப்படின்னா பள்ளி படிப்பின் மீது அவருக்கு நாட்டம் இல்லை, அல்லது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மீது அவருக்கு நாட்டம் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல முதல்ல அவர் போகலைங்கிறதுக்காக நீங்கள் முதல்ல வருத்தப்படாதீங்க, முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கிறீங்க, கண்டிப்பாக அவர் போவார் அப்படின்னு அழுத்தமாக நீங்கள் நம்புங்க. இரவு அவர் படுக்க போகும்போது படுத்து தூங்கும்போது அவருக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவர் காதுகிட்ட இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீ நல்லா ஸ்கூலுக்கு போவ தம்பி, நீ நல்லா படிப்ப, நீ நல்லா படித்து பெரியாளாக வருவ அப்படின்னு நீங்கள் அடிக்க நிறைய நேரம் ஒரு 10 நிமிஷமாக நீங்கள் விடாமல் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வாங்க. அது சொல்ல சொல்ல ஆள் மனசில் அந்த பதிவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும், அப்புறம் ஸ்கூலுக்கு தன்னை போல் போக ஆரம்பிப்பாப்புல. அது போக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மார்க் வாங்கினா உனக்கு என்ன செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுங்க. ரொம்ப போட்டு கசக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போக வச்சுக்கிட்டு வர சொல்லுங்கள். கொஞ்ச நாளைக்கு இப்படி பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது கிரக ரீதியாக பாதிப்புகள் இருக்கும், அப்புறம் அதை நீங்கினது பிறகு ஆர்வமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பிள்ளையாரை போய் ரெகுலராக நீங்களும் கூட்டிகிட்டு போய் பிள்ளையாரை கும்பிட்டு வாங்க. ஆக்சுவலாகவே ரெகுலராக கும்பிட்டுட்டே வந்தீங்கனாவே பிள்ளைய ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது, இது எளிமையாக தீர்த்தரலாம். அது மாதிரி இரவு அவரோட படுக்கும்போது அவர் தலை மாட்டில் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருங்க, வீட்டுக்கு வெளியில் ஏதாவது ஒரு மரமோ செடியோ வளங்க, அந்த செடிக்கு கொண்டு போய் அந்த தண்ணியை எடுத்து காலையில் ஊற்றிக்கிட்டே வாங்க. வர 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 சரியாயிடும். ஒரு இதில் பாசிப்பருப்பு, பச்சைப்பருப்புன்னு சொல்லுவாங்களே, பச்சை கலரில் இருக்கிற பருப்பு வந்து பச்சைப்பயிறு வந்து ஒரு சின்ன பாக்கெட்டாகவோ ஒரு பொட்டினமாகவோ மடித்தா அந்த பையனுடைய சட்டை பைக்கிலையோ இல்லை ட்ரௌசர் பைக்கிலையோ வச்சு விடுங்க. ஆக்சுவலாக அதை வச்சு விட்டீங்கனாவே பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, ஒன்றும் சிரமமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது எப்படி போனாருன்னு. நீங்கள் சிறப்பாக ஓகே, நீங்கள் சொல்ல நிறைய மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற ஓகே சார். அடுத்த நேர் பார்க்கலாம். ஹலோ, அதுக்கு அவரோட இடது கை வந்து மேலே இருக்கணும், வலது கை கீழே இருக்கணும், தொப்புளு கீழே கையை வச்சுக்கணும். அவர் தான் அந்த பயிற்சியை செய்ய முடியும். ஆக்சுவலாக நல்லா மூச்சை இழுத்து தொப்புள் வரைக்கும் கொண்டு வந்துட்டு வெளியில் மெதுவாக விட சொல்லணும். அப்படி மூச்சை உள்ளே இழுக்கும்போது எல்லாம் இல்லை இறையாற்றல் எனக்குள் இறைகிறதுன்னு இழுக்க சொல்லுங்கள். வெளியில் விடும்போது எனக்கான திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லி இது பண்ண சொல்லு, அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லுங்கள். ஆக்சுவலாக விடாமல் இதை பயிற்சியாக பண்ணிக்கிட்டே வர சொல்லுங்கள். அப்புறம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு 7 தேங்காயை வந்து மாலை மாதிரி கட்டி அதை கொண்டு போய் பிள்ளையார் ஏதாவது பக்கத்தில் இருக்க பிள்ளையாருக்கு போடுங்க. ஆக்சுவலாக இந்த சும்மா மரத்தடியில் மஞ்சள் தடவிட்டு, வெளியில் மஞ்சளை தடவிட்டு என்னோட திருமண தடைகள் மூலமே நீங்கணும்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு சொல்லுங்கள். செஞ்சுட்டு இதையும் செய்ய சொல்லுங்கள். சதுர்த்தி அன்னைக்கு பண்ணுங்க. அப்புறம் அது போக உங்கள் வீட்டோட வடமேற்கு மூலையில் 2 திரி போட்டு, 1 திரி வடக்கு நோக்கி எரியணும், 1 திரி கிழக்கு நோக்கி எரியணும். காலையில் 5 மணிக்கு ஏற்றணும் அந்த விளக்கை, 7 மணி வரைக்கும் அந்த விளக்கு விடாமல் எரியணும். ஆக்சுவலாக இதையும் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக 3 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு வரும். ஆமாம் ஆமாம், காலை காலையில் 5 மணி காலையில் செய்யுங்க, கண்டிப்பாக சிறப்பாக. ஓகே, தேங்க்யூ.
எனக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே பார்த்துட்டு இருக்கணும்னு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் கண்டிப்பாக நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் கால் பண்ணி பேசலாம். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது அப்படின்னா சாதாரணமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக செல்வந்தர்கள் ஆகலாம். என்கிட்ட காசு இருக்குங்க, நான் என்னங்க ஆவேன் அப்படின்னா கோடீஸ்வரி ஆவீங்க. கோடீஸ்வரங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சி மூலமாக அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே மகத்தான வெற்றிகள் மகத்தான மாற்றங்கள் நிச்சயம் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சியோட அடிப்படை நோக்கம். சார் சின்னதை ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம், பிரேக் அப்புறம் சீக்கிரமா சந்திக்கலாம். ஹெல்தி அல்லாத எதுவும் அவருக்கு பிடிக்காது, டேஸ்டா இல்லாத எதுவும் இவர் சாப்பிட மாட்டாரு. ஹெல்த்தும் டேஸ்டும் என் கையில தான் இருக்கு, நான் யூஸ் பண்ற ஹெல்தா நல்லெண்ணெய்ல இருக்கு. பாரம்பரிய முறைப்படி செக்கில் அரைத்த நல்லெண்ணெய் ஹெல்தா செக் நல்லெண்ணெய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, ஹெல்தா நல்லெண்ணெய். ஹெல்தானது டேஸ்டானது ஹெல்தா செக் நல்லெண்ணெய். வெல்கம் தி லைவ் ஷோ. பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்தா நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள் நம்ம நிகழ்ச்சியில் அப்படின்னா சார் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே நோட் பென் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கான தீர்வுகளாகட்டும் இல்லை நம்ம லைன் கிடைக்கல நம்ம நல்லா இருக்கும் இருந்தாலும் இன்னும் இன்னும் மேலே முன்னேறதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க, கடைப்பிடிங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்கள் நிச்சயம் நடைபெறும். அடுத்த நேரம் பார்க்கலாம். ஹலோ மேம், விழிப்புணர்வு வணக்கம். டிவி ஒழுங்கும் குறைச்சிக்கோங்க சார். என்ன நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டே இருக்கோம், தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் வால்யூம் வச்சிங்கன்னா ஒன்றுமே கேட்காது, அடுத்தவங்களுக்கும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. ஹலோ ஹலோ சார், விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்கள். டிவிக்கு பட்டமாக இருக்கீங்க, தள்ளி வாங்க, கட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஆ சொல்லுங்கள், சார்கிட்ட பேசலாம். வணக்கம், விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்கள். பையனை வந்து வலது கையை கீழே வச்சுக்கிற சொல்லுங்க, இடது கையை மேல வச்சுக்கிற சொல்லுங்க, நல்ல மூச்சை உள்ள இழுக்க சொல்லுங்க, அடிவேறு வரைக்கும் மூச்சு வர மாதிரி இழுக்க சொல்லுங்க. அப்படி இழுக்கும் போது எல்லாம் உள்ள இறையாற்றல் எனக்குள் நிறைகிறதுன்னு இழுக்க சொல்லுங்க. மெதுவா வெளியில விட சொல்லுங்க. விடும் போது எனக்கான திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைந்து விட்டது அப்படின்னு, அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லி மெதுவா மூச்சை விட சொல்லுங்க. திருப்பி அதே மாதிரி எல்லாம் உள்ள இறையாற்றல் எனக்குள் நிறைகிறதுன்னு இழுக்க சொல்லுங்க. வெளியில விடும்போது மெதுவா வெளியில விட சொல்லுங்க. விடும்போது எனக்கான சிறப்பான திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படின்னு விட சொல்லுங்க. இதை ரெகுலரா காலையில 20 நிமிஷம் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் பண்ண சொல்லுங்க. நிச்சயமா 48 நாள்லயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும், சரியான இடங்கள் அமையும் பார்த்தீங்கன்னா. அவருக்கு ஒருவேளை அவருக்கு சொல்லணும்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை 5 to 6 இது மறு ஒளிபரப்பா வரும், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க அவரை. சரிங்களா? சரிங்க, நன்றி, மிக்க நன்றி. நம்ம நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு வார வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 6 to 7 வரைக்கும், மறு ஒளிபரப்பு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 to 6 நீங்கள் பார்க்கலாம், 5 to 6 நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா லைன் கிடைக்காதவங்க அப்படின்னு நான் பார்க்கல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சண்டே ரீடெலிகாஸ்ட் பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேம், விழிப்புணர்வு வணக்கம். ம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். அவரே தனியா ஒரு வேலைக்கு போலாம் அப்படின்னாலும் அந்த வேலையும் சரியாவே அமைய மாட்டேங்குது சார். ஏன், அவர் என்ன கிரகங்கள்லாம் சேர்ந்து பழி வாங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்து உப்பு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் சொல்லா, அந்த இந்து உப்பு வாங்கி பவுடர் ஆக்கிட்டு சொல்லுங்க. ஆக்கிட்டு ஒரு மக்கில் ஒரு கப்பில் வந்து தண்ணியை ஊற்றி அந்த இந்து உப்பை ஒரு கைப்பிடி அள்ளி போட்டு அதில் நல்லா கரைக்க சொல்லி அந்த தண்ணி வந்து இந்து உப்பு தண்ணி ஆயிடும் சொல்ல பார்த்தீங்கன்னா.
அவர் பாத்ரூம்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை எடுத்து உடல் முழுக்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிக்கிற சொல்லுங்க. ஆக்சுவலா தேய்ச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எனக்குள்ள உள்ள எல்லா எதிர்மறை சக்தியிலும் வெளியேறட்டும்னு சொல்லி அவரை குளிக்க சொல்லுங்க. ஆக்சுவலா அப்படி குளிக்க குளிக்க அவருக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜி முழுக்க வெளியேறும், பாசிட்டிவான சூழ்நிலையில் உருவாக ஆரம்பிக்கும், வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இது போக அவரை வந்து மந்திர மொழியா உயர உயர பெற வானம் முன் வசப்படுங்கிறத அவரையும் சொல்ல சொல்லுங்க, நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமா கிரக ரீதியாக பாதிப்பு இருந்தாலும் சரி, வேற எந்த இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த இந்து பரிகாரம் சொல்லித்தான் நம்ம பெரிய லெவலில் மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம். நிச்சயமா மாற்ற உருவாகும், செய்ய சொல்லுங்க. நிச்சயமா மாற்றம். இதுக்கப்புறம் நிறைய பணம் வந்துடும், என்ன பண்றேன்னு தெரியாம தவிக்க போறீங்க. சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம் வருது இல்லையா? கண்டிப்பா செய்யுங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம அதுக்கு பதில் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த எந்த விதமான சந்தோஷம் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறத கிடைக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சு சார் சொன்ன மாதிரி பயிற்சிகள்லாம் சொல்லுங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். ஹலோ, ஹலோ மேம், கல்பனா பேசுறேன். விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம் சார். விழிப்புணர்வு வணக்கம் சார். விழிப்புணர்வு வணக்கம். கல்பனாமா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சிறப்பா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எப்படி உங்க பியூட்டி பார்லர் ஓடிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். சார், இந்த ப்ரோக்ராம் பாக்குற சேலம் மக்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சார். சொல்லுங்கம்மா. அந்த செல்வம் செல்வாக்கும் பெருக்கட்டும் கிளாஸ் இருக்கு இல்லைங்க சார்? ஆமா. அது வந்து சார் எல்லாருமே கம்பல்சரி வந்து அட்டெண்ட் பண்ணணும் சார். சரிம்மா, நன்றிம்மா. ஏன்னா நீங்க ஏற்கனவே சார் அதுல வந்து அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு சார். அதான் சேலம் மக்கள் எல்லாம் எல்லாமே பாத்துட்டு தான் இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாருமே அந்த கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அது என்னுடைய ஒரு இது. அன்பு வேண்டுகோள். அன்பு வேண்டுகோள் சார். ஓகே, கண்டிப்பா. விரைவில் நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு பிறகு சேலத்திலேயே நம்ம நடத்த ஆரம்பிக்கும். சேலத்திலே பயிற்சி வகுப்பு நடக்கும். கொஞ்ச நாள் எல்லாருமே அது நீங்க அதை அட்டன் பண்ணி கண்ட பலன் சொல்லுங்க, அப்பதான் அவங்க எல்லாருக்கும் புரியும். மிக்க நன்றி. ஏதாவது சந்தேகம் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஒண்ணு இல்ல, உறுப்பினர்களை நடக்க போகுது. இல்ல இல்ல, அவங்க வந்தாங்க. மகத்தான மந்திரங்கள் நீங்க வந்தீங்களான்னு கேக்குறாங்க அவங்க. வந்தேன் மேடம், வந்தேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப இன்னும் லாஸ்ட் சண்டே வந்திருந்தேன். ஓகே மேம், மிக்க நன்றி. அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அட்டெண்ட் பண்ணு மேடம், எனக்கு அதுதான். ஒவ்வொரு நாள் நீங்க பயிற்சிக்கு வந்துட்டு வந்தீங்கனால எல்லாரோட நல்லா பழகிறீங்க, எல்லாருக்கும் உங்களை பாக்கணுங்கிற மாதிரி உணர்வுகளோட இருந்து அதனால நீங்க விரைவில் ஈரோட்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்குமா? எனக்கு கண்டிப்பா நம்மளோட நிகழ்ச்சியில வந்து அவங்க பயிற்சி வகுப்ப கலந்துட்டு அதுல கண்ட பலன் அப்படிங்கும்போது நம்ம நல்லா இருக்கும், அதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பயிற்சி வகுப்பு நடந்துட்டு இருக்கு, மாசம் மாசம் நடக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து எந்த மாசம் எந்த டேட் அப்படிங்கும் போது இன்ஃபர்மேஷன் கீழே ஸ்க்ரோலிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வர்றவங்க கண்டிப்பா இப்போதைக்கு ஒரு 1 or 2 months நீங்க ஈரோடு வரலாம், இல்லை நான் கொஞ்சம் சேலம் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 months நீங்க வெயிட் பண்ண, சேலத்திலேயே பயிற்சி வகுப்பு நடக்கும். ஹலோ, பாதி கேக்குது பாதி கேக்கல. கேக்குது கேக்குதுமா? சொல்லுங்கம்மா.
பொண்ணுக்கு 4 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்காங்க அவங்க மாப்பிள்ள. சரிம்மா. அதுக்கு என்ன பண்ணனும்? அப்புறம் வேற வேற அவங்க அடிக்கடி போயிடுதுங்க. அதுக்கு என்ன பண்றான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் அம்மா வீட்டுக்கும் வரதில்ல சரியா, எங்க வீட்டுக்கும் வரதில்ல சரியா. அதுக்கான முடிவுகள் என்னமோ அதை பார்க்க வேண்டியது. நீங்க என்ன சேர்ந்து வாழணும்னு வாழ வைக்கணும்னு விரும்புறீங்களா? என்ன பண்றதுங்க அவங்க வந்து முதல்ல மனைவிய சந்தோஷமா வச்சுக்கிற நபருக்கு வேலை நிரந்தரமா ரொம்ப சிரமமா. அதனால அது சம்பந்தமா உங்களுக்கு நேரடியா தொலைக்காட்சியில் இல்லாம தொலைபேசி சாரோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. என்னம்மா? நன்றி. ஆ ஓகேம்மா, பேசலாம்மா பேசலாம்மா. தேங்க்யூம்மா. ஏன்னா எல்லா விஷயம் நம்ம வந்து நேரடி ஒளிபரப்பு சொல்கிறது அப்படிங்கிறது முடியாத விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்து சார் ஒவ்வொரு நாளுமே நமக்கு 3 to 4 அப்படிங்கிறது நேர்களுக்கான நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நிறைய எங்கேஜ்மெண்ட் வருது அப்படின்னா 3 மாவட்டங்கள்லேருந்துமே நான் ஸ்டாப் காலர்ஸ் கேட்டு நிறைய தீர்வுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் டைம் வெயிட் பண்ணி கால் பண்ணி பேசலாம். ஹலோ என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாக்குங்கறதே ஒரு செல்வ வளம் மிக்க ஒரு விஷயம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 விதத்துல எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாக்கம் மடிச்சு பீரோல வைங்க. அது மாதிரி உங்களுடைய செட்டப்பைக்குள்ளேயோ இல்ல இதுக்குள்ளேயோ உங்கள் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயே 3 விதத்தில் 1 பாக்கு கொட்டை பாக்கு அதை எடுத்து மடித்து பைக்குள்ள வைங்க. வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களை நோக்கி செல்வ படம் எளிமையாக வர ஆரம்பிக்கும். அதோட 1 ரூபா காசு சேர்த்து வச்சுருங்க. 2 இடத்துலையும் 1 ரூபா காசு வைங்க. வாரத்துக்கு 1 தடவை 1 ரூபா காசு மாற்றிக்கிட்டே வாங்க. அந்த 1 ரூபா காசு உண்டியலில் போட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க. வந்ததுக்கு பிறகு அது மொத்தமாக வந்தோன்னா அதை பேங்க்கில் போட்டுக்கிடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வச்சு பாருங்க, நிச்சயமாக செல்வ வளத்தை அது ஈர்த்து தர ஆரம்பிக்கும். நல்ல தொழில் பண்ணுறீங்க, நிச்சயமாக அந்த தொழில் பெரிய அளவில் வெற்றியை தரீங்க. நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா நேரம் போனதே தெரியல. நம்ம மனோபவம் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தோம், பட் அதை பற்றி நம்ம பேசவே முடியல. ஏன்னா ஒரு 2-3 நம்ம கண்டினியூ பண்ணுறோம், பட் இருந்தால் நான் ஸ்டாப் நமக்கு நேர்கள் கேட்கும் போது அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நம்ம சொல்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. அதே மாதிரி பயிற்சி வகுப்புகள் இருக்குது, அதையும் சொல்லியிருக்கேன். பயிற்சி வகுப்பு நமக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும் பயிற்சி வகுப்பு ஜூலை 17ஆம் தேதி, மகத்தான மந்திரங்களுக்கான பயிற்சி வந்து ஜூலை 31ஆம் தேதி நடக்கிறதுக்கு. ஒவ்வொரு நாளும் 3 to 4 வந்து வியூஸ்க்கான டைம் நமக்கு சார் ஒதுக்கி கொடுத்தாரு. அந்த டைம் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஏன்னா இன்னும் நான் ஸ்டாப் காலர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க, பட் தவிர்க்க முடியாத காரணம் நேரமின்மை காரணமாக நம்ம நிகழ்ச்சி பூர்த்தி பண்ணுறோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அப்படி நேர்களுக்காக அப்படின்னு நமக்கு சார் இமயவர்மன் சார் நிறைய விஷயம் மிக மிக எளிய முறையில் நமக்கு வந்து தீர்வுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள்லாம் கடைப்பிடிச்சி பயிற்சி பண்ணி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே மகத்தான மாற்றங்கள் மகத்தான வெற்றிகள் நிச்சயம் நடக்கட்டும், நிச்சயம் கிடைக்கும். நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிடலாங்களா? உங்கள் இல்லங்களில் அனைத்திலும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், உங்களுடைய நிறுவனங்களில் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் ஏற்படட்டும். நன்றி வணக்கம். ஹெல்தி அல்லாத எதுவும் அவருக்கு பிடிக்காது, டேஸ்டா இல்லாத எதுவும் இவர் சாப்பிட மாட்டாரு. ஹெல்த்தும் டேஸ்டும் என் கையில தான் இருக்கு. நான் யூஸ் பண்ற ஹெல்தா நல்ல நிலையில இருக்கு.
பாரம்பரிய முறைப்படி செக்கில் அரைத்த நல்லெண்ணெய் ஹெல்தா செக் நல்லெண்ணெய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஹெல்தா நல்லெண்ணெய். ஹெல்தானது, டேஸ்டானது. ஹெல்தா செக் நல்லெண்ணெய்.